இந்த இடத்துல ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா, வெங்காயமா, அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லிடு. ஆனா எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமலும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்கின்ற ஒரு எப்படி சொல்றது, ஆளுநரா வேற போயிட்டாரு, நம்மளால எதுவும் இதுக்கு மேல சொல்ல முடியல. சரியா, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன சொல்லலாம் அப்படின்றது. இப்போ தெரியாம தான் கேட்கிறேன். ஏற்கனவே அங்க போன மக்கள் பிரச்சனைகளுக்கான அந்த தீர்மானங்கள் இது எல்லாமே வந்து கிடப்பில் கொண்டு வச்சிருக்காரு. இல்ல நீங்க வேற கொண்டு போய் லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் சொல்லிட்டு நீங்க வேற கொடுத்துட்டே இருக்கீங்க. இல்ல ஆளுநரினுடைய வேலை தான் என்னங்கறதை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல ஆளுநருக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குரலையே கிளப்பி விடுறீங்க. துணைவேந்தர்கள் நியமனம் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரத்திலேயே இருக்கணும், ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா நீங்க சொல்றீங்களே, அவனா வந்து இந்த ரோபோ மாதிரி மாண்புமிகு அம்மாவினாச்சு மாண்புமிகு அம்மாவினாச்சின்னு ரோபோ மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அந்த அம்மாவினாச்சு என்ன செஞ்சதுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அனைவருக்கும் வணக்கம். பேரறிவாளனை ஏன் நாங்களே விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கு. யார்கிட்டனா ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற பேரறிவாளனை தன்னை அந்த வழக்கிலிருந்து, ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதனுடைய விசாரணை தான் இப்போல்லாம் உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. அந்த விசாரணையின் போது தான் வந்து இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. என்ன காரணம்னா, அதில் அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் வந்து நிறைய கேள்விகள் ஆளுநரை நோக்கி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எழுப்பியிருக்கு. ஆளுநருக்கான அதிகாரம் என்ன, அவருக்கு வானளாவா அதிகாரம் இருக்குது, அந்த இருக்குது இந்த இருக்குது, இதெல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்காங்கல்ல. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்ற வெங்காயத்தை எல்லாம் விட்டு தள்ளுங்க, பேரறிவாளன் எதற்காக இந்த அதிகார சிக்கலுக்குள் சிக்கிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. இன்னொன்று, தமிழ்நாடு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி 7 தமிழர்களினுடைய விடுதலைக்காக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. ஆனால் அதை ஆளுநர் அதன் மீது எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இவ்வளவு காலம் தாழ்த்திவிட்டு இப்போ அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். அமைச்சரவையினுடைய முடிவு என்னவோ அதை செயல்படுத்த வேண்டியது தான் ஆளுநரினுடைய ஒரே வேலை. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை, 7 தமிழர் விடுதலைக்கான அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை இது ஒன்று தான் ஆளுநர் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். அதையும் கேள்வி கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இன்னொன்று, தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய முடிவுக்கு மாறாக தன்னுடைய சொந்த முடிவை செயல்படுத்துவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, அப்படி செய்தால் அது கூட்டாட்சி தத்துவத்தை அளிப்பதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அப்போது இவ்வளவு தெளிவாக வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் இருந்த போதும் கூட அவர் இந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த தீர்மானத்தை வந்து 7 தமிழர் தொடர்பான விடுதலை தொடர்பான தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை, இதை ஆளுநர் மாளிகையோடு முடிய வேண்டிய ஒரு செய்தி இது, ஒரு காரியம். ஆனால் இதை என்ன பண்ணுறாரு, அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய நீட் விலக்கு மசோதாவை, தீர்மானத்தை ஆளுநர் தன்கிட்டையே வச்சுக்கிறாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலை. அப்போ இந்த ஆளுநர் அப்படிங்கிறவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதைத்தான் உச்சநீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம், இப்போ கடந்த மார்ச் மாதம் தான் வந்து அவருக்கு பேரறிவாளனுக்கு வந்து பிணை கிடச்சி அவர் வந்திருக்கிறார். வயதான தன்னுடைய பெற்றோர்களோடு அந்த கடைசி காலத்திலாவது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மகனுடைய விருப்பம் இன்னைக்கு வந்து பிணை அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் வந்து அது நிறைவேறியிருக்கு. இப்போ அவருடைய முழுமையான விடுதலைக்கு எந்த தடையும் இல்லை, சட்டத்தடையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. தமிழ்நாடு அமைச்சரவை தீர்மானம் போட்டு அனுப்பியாச்சு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டப்படியும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த வாக்குமூலம் வாங்கிய அதிகாரியே வந்து ஒப்புதல் வாக்குமூலமாக, இல்லை நாங்கள் வந்து இப்படி தான் வந்து மிரட்டி அதை மாற்றித்தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற, அதில் என்னென்ன மாதிரியான குளறுபடிகள், அந்த வழக்கை ஜோடிப்பதற்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றது உட்பட அவரெல்லாம் சொல்லிட்டார். இவ்வளவு தெளிவாக எல்லாமே இருக்கும்போது ஏன் வந்து தொடர்ந்து இதை தாமதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி நாம் முன்வைக்கிறோம். இந்த இடத்துல ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா, வெங்காயமா, அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமலும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்கின்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஆளுநராக வேற போயிட்டாரு, நம்மளால் எதுவும் இதுக்கு மேலே சொல்ல முடியல. சரியா, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன சொல்லலாம் அப்படின்றது. இப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா
தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கே ஆளுநர் என்ற ஒரு பதவி தேவையில்லை அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. தமிழ்நாடு அரசும் அதில் உறுதியாக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாயிருச்சு. இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. எப்போவுமே இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் பிரச்சனைகள் அவ்வளவும் நிறைய வந்து தீர்க்கப்பட்டுட்டே வருது. இன்னும் வந்து மாநில அரசினுடைய உரிமைகளுக்காக ஒன்றிய அரசுக்கிட்ட போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. அதாவது இப்போது மின் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக ஒரு மின் தட்டுப்பாட்டை ஒன்றிய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. இதை வந்து தெளிவாக மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் செய்தியாளர் சந்திப்புலையும் அவர் எடுத்து சொல்கிறார் எல்லாத்தையுமே. இந்த அங்கேருந்து மத்திய தொகுப்பிலிருந்து வர வேண்டிய மின்சாரம் நமக்கு கொடுக்கல, அவங்க நாம் இங்கேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நாம் முயற்சி எடுத்தாலும் கூட அதற்காக வழங்க வேண்டிய நிலக்கரியை அவங்க வந்து நமக்கு கொடுக்கல. ஏன்னா ஒன்றிய அரசுக்கிட்டேயே நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு திட்டமிட்டு அதானி நிறுவனத்துக்கு ஆதரவாக அவங்க இப்படி ஒரு செயற்கையான நிலக்கரி தட்டுப்பாட்டை ஒன்றிய அரசு உருவாக்குகிறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு. இதற்கு முன்பாக திரு ராகுல் காந்தியே வந்து சொல்லியிருக்கிறார், 8 நாட்களுக்கு மட்டும்தான் நிலக்கரி வந்து இருப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் எப்போவோ சொல்லிட்டார். அவர் சொல்லி இன்னைக்கு 8 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்போ இத்தனை சிக்கல்களையும் மூடி மறைப்பதற்காக தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு துரோகம் இழைக்கின்ற இது எல்லாத்தையுமே மக்கள் கிட்டேருந்து திசை திருப்புவதற்காக ஆளுநரை சுற்றியே வந்து இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளையும் இந்த பாஜக எடுத்துக்கிட்டே வர்றாங்க. இவர் இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா, ஸ்கூல் பையன் மாதிரி ஆகுன்னு அடிக்கடி ஒரு மனுவை தூக்கிட்டு ஆளுநர் மாளிகைக்குள்ளே ஓடிடுறாரு. இப்போது தெரியாமல் தான் கேட்குறேன், ஏற்கனவே அங்கே போன மக்கள் பிரச்சனைகளுக்கான அந்த தீர்மானங்கள் இது எல்லாமே வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு. இல்லை நீங்கள் வேற கொண்டு போய் லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம்னு சொல்லிட்டு நீங்கள் வேற கொடுத்துட்டே இருக்கீங்க. இல்லை ஆளுநரினுடைய வேலை தான் என்னங்கிறத இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த லட்சணத்தில் ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விடுறீங்க. என்ன பாதுகாப்பு இல்லை ஆளுநருக்கு? அவர் வாட்டுக்கு ராஜா மாதிரி ஒரு தனியாக அதில் அது செலவினங்கள் வேற ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. ஏதோ அரசு வந்து 3 லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு மாதம் வந்து 1.5 லட்சம் ஊதியம் கொடுக்கறது. அப்போ இன்னும் இன்னென்ன பிற செலவுகள், அவர் டூர் போனார்னா அதுக்கு எவ்வளவு செலவு, இங்கே ஒரு வீடு, ஊட்டியில் மலை மேலே ஒரு வீடு இப்படின்னு சொல்லிட்டு அறுபடை வீடுகள் மாதிரி இவருக்கு ஒரு 20 வீடு இருக்கீங்க. இவ்வளவு செலவுகள் செஞ்சு உங்களை வச்சுருந்தா இங்கே பாதுகாப்பு இல்லையா? என்ன பாதுகாப்பு இல்லையா? அவர் போகிற வழியில் கருப்பு கொடி காட்டிட்டாங்களாம், அந்த கொடியை தூக்கி வீசிட்டாங்களாம். இல்லை, தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் தெரியுமா? ஆனானப்பட்ட ஜவஹர்லால் நேருவுக்கே கருப்பு கொடி காட்டினவங்க நாங்கள், சரியா? எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத, எங்களுடைய உரிமைகளை மறுக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம், அவ்வளவுதான் இங்கே இருக்கிற விஷயம். அப்போது நேருவுக்கே கருப்பு கொடி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ என்ன இந்த ஆளுநர் என்ன பெரிய ஒரு ஜுஜுப்பி? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆளுநர் இங்கே கிடையாது, நீங்கள் வந்து அவருக்கு தைரியம் தான். நீங்கள் வந்து அங்கே துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார்ல ஊட்டியில், அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு நடத்தினார்ல, அவர்கிட்ட ஒரு விஷயத்த வேணால் சொல்லுங்கள். அவர் பன்வாரிலால் புரோஹித் வந்து ஆய்வுக்கு போகும்போது நாங்கள் எதிர்த்தோம், அது வேறு. ஆனால் இப்போ இந்த ஆளுநரை கொஞ்சம் மக்கள்கிட்ட இறங்கி போக சொல்லுங்கள். மக்கள் ஆளுநரை கேள்வி கேட்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஏன் நீட் விளக்கு மசோதாவை வந்து நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருக்கீங்கன்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கேட்பாங்க, ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் கேட்பான், பள்ளிக்கூட மாணவர்கள் உள்பட அனைத்து மாணவர்களுமே அனைத்து பிள்ளைகளுமே வந்து கேட்பாங்க ஆளுநர்கிட்ட. தைரியம் இருந்தால் அவரை இறங்கி போக சொல்லுங்கள், மக்கள்கிட்ட போய் பேச சொல்லுங்கள். இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துக்கிறது, மக்கள் வந்து நீட்டை விரும்புகிறாங்க, ஆளுநர் அதை தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அதில் பூசுத்த பார்க்குறீங்க? நீட் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமானதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம் நாம். ஆனால் அதற்கு வந்து ஆதரவாக ஆளுநர் அவருடைய கருத்தை வெளியிடுவாராம், மும்மொழி கொள்கை தான் சரின்னு சொல்லுவாராம். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இதில் துணைவேந்தர்களினுடைய மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு, மோடி அரசு என்னெல்லாம் வந்து செஞ்சுருக்கு அப்படின்ற சாதனைகளே அவர் பட்டியலிட்டு பேசினாராம். அவருடைய திட்டங்கள் அது வாயில் நமக்கு நுழையாதுன்னு வச்சுக்கோங்க, இலவாதி எது எது பேரில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து புகழ்ந்து துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசுகிறாரு. அது என்னது, இந்த ஜன்தன் யோஜனா, அப்புறம் என்னது இந்த பேட்டி பச்சோ பேட்டி படோவா, இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு. இதுக்கும் துணைவேந்தர்களுக்கும் என்ன தொடர்பு? அங்கே போய் நீங்கள் கல்வியை பற்றி பேசுனீங்கன்னா பரவாயில்ல, மோடி அரசினுடைய ஒரு பிரச்சாரகராக, பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அங்கே பேசியிருக்கார். இப்போ இன்னொரு பக்கம் வாங்க, தமிழ்நாடு அரசு ஆளுநரினுடைய அதிகாரத்தை, அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை நீக்கிவிட்டு அதை தமிழ்நாடு அரசே அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது மாநில உரிமை தொடர்பானது. இதை வந்து ஏற்கனவே முன்மாதிரியான மாநிலங்கள் இருக்குது, தெலங்கானாவில் இருக்குது, இதில்
குஜராத்தில் இருக்குது. இதை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த துணைவேந்தர்கள் நியமனம் அப்படிங்கிறதுக்குள்ள அரசியல் வந்துடும், அது வந்துடும், வெங்காயம் வந்துடும், என்ன வந்துடும் உங்களுக்கு? அப்போ ஆளுநர் அங்கே பேசினது என்ன? துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் பேசினதுக்கு பேர் அரசியல் இல்லையா உங்களுக்கு? இப்படி எல்லாத்தையுமே மாற்றி 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 பேசி இப்போ உச்சநீதிமன்றமே உங்களுக்கு குட்டு வச்சாச்சு, சரியா? ஒரு வார காலத்தில் ஒன்றிய அரசு பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக எங்களுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நாங்களே அவரை விடுவிக்க வேண்டியது தான் இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கான ஒரே தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டு பேர் கொண்ட அமர்வு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இதுக்கு மேலே செய்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்வதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. ஏன்னா அது இங்கே தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய முடிவு, அதை ஆளுநர் இங்கேயே முடிச்சு விடணும் அந்த விஷயத்தை. இதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தமிழர் விரோத ஒரு செயல்பாட்டுள்ள ஆளுநராக இருக்கார் இவர்னு பாருங்கள். அப்போ எதுக்கு இந்த ஆளுநர் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி நம்ம வரிப்பணத்தில் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டு, ஆனால் நமக்கு எதிராகவே இவங்க செயல்படுவாங்களாம், இதை ஆதரிப்பதற்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இந்த கரகாட்ட கோஷ்டிங்க மாதிரி சில கட்சிங்க இருக்காங்க. ஆளுநர் துணைவேந்தர் நியமன மசோதாவை வந்து பாஜக எதிர்க்கிறது ஓகே, அது அவங்களுடைய ஆளுநர், பாஜகவோட ஆளுநர் அங்கே இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளர் ஆளுநர், அவரை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ரைட்டு. அதிமுகவுக்கு என்ன கேடு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கல்ல இன்னைக்கு. ஏன்னா துணைவேந்தர்கள் நியமனம் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரத்திலேயே இருக்கணும், ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நீங்கள் சொல்கிறீங்களே, அவனா வந்து இந்த ரோபோ மாதிரி மாண்புமிகு அம்மாவினாச்சு மாண்புமிகு அம்மாவினாச்சின்னு ரோபோ மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அந்த அம்மாவினாச்சு என்ன செஞ்சதுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி உங்களுக்கு தெரியாதுனே வைங்க, ஏன்னா உங்களுக்கு தானாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே மண்டையில் ஒன்றுமே இல்லைப்பா, விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகள் எல்லாம் போடுறாங்கல்ல, 94வது ஆண்டு சென்னாரெட்டி அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் இந்த தீர்மானத்தை சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு, ஏன் இந்த வரலாறு தெரியாமல் தான் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்கிறீங்க, ஆரம்ப நிலையிலேயே இந்த மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றீங்க. இல்லை என்ன, நீங்கள் வந்து நாட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாக்குறீங்க, அதை விட என்னென்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்க, உங்களையெல்லாம் தலைவர்களாக நம்பி இருக்கிற அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க, அவங்கள வந்து நீங்கள் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க இந்த இபிஎஸும் ஓபிஎஸும். உங்கள் கூட்டணியில் இருக்கிற பாமக ஆதரிக்குது ஆளுநருக்குடைய அதிகாரத்தை குறைத்து தமிழ்நாடு அரசுக்கே அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கணும்ன்ற அந்த மசோதாவை உங்கள் கூட்டணியில் இருக்கிற பாமக ஆதரிக்குது. ஆனால் நீங்கள் பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே சிங்சா போட்டுட்டு வெளியில் போயிட்டீங்க. இப்போ நீ இதை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுற்றி சுற்றி எங்கே வருதுன்னா, இன்றைக்கி அரசியல் ஆளுநர் மாளிகையை சுற்றி மட்டுமே வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது, மற்ற பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்பப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதில் என்ன நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீட் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். ஏழு தமிழர் உள்ளிட்ட அவர்களை ஏழு தமிழர்களை விடுதலை செய்கின்ற அந்த தீர்மானத்தை ஆளுநர் உடனடியாக கையெழுத்து போட்டு சுபம் அப்படின்னு போட்டு முடிச்சு வைக்கணும். இது ஒன்று தான் அவருக்கு இருக்கின்ற ஒரே வழி. ஆனால் இந்த ஆளுநர் செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டார். ஏன்னா இவரை பற்றி நிறைய வந்து செய்திகள் நம்ம படிச்சிருக்கோம். நாகாலாந்தில் வந்து அந்த போராட்ட குழுக்களுக்கு நடுவில் சிண்டு முடிஞ்சு விட்டு அதை எப்படியெல்லாம் வந்து அதை அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணார் இந்த ஆளுநர் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. அங்கே இருக்கிற போராட்ட குழுக்களினுடைய தலைவர்கள் அந்த கட்சிகள் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது எங்கேயுமே இந்த ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இருந்த இடத்துல உண்மையாகவே இல்லை. உண்மையாகவே இல்லை மீன்ஸ் எந்த மாநிலத்தில் அவர் போய் இருக்கிறாரோ அந்த மாநிலத்திற்கு உண்மையாக கிடையாது, அந்த மக்களுக்கு உண்மையானவராக இல்லை, நேர்மையானவராகவும் அவர் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய ஏஜெண்டாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ என்னன்னா ஒரு பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது, ஆளுநர் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த விடுதலை அப்படிங்கிறது மேலே அவர் என்ன முடிவெடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டதற்கு பிறகு இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு கெடு நாங்கள் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே வந்து ஒன்றிய அரசு இந்த ஏழு பேர் பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியதற்கு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியதற்கு பிறகு இதில் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அதனால் ஆளுநரினுடைய அதிகாரம், அதை குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இதை வந்து என்ன பண்ணுவார், இதை கிடப்பில் போடுவாரா வைப்பாரா, இந்த கேள்விக்கே இடம் கிடையாது.
செய்ய வேண்டிய வேலைகள் ரெண்டே ரெண்டுன்றது ஆளுநருக்கு தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த ஆளுநரினுடைய போக்கு தொடர்ந்து அவரே ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறார், அவரே ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு. இந்த சொந்த புத்தியில் செயல்படுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, அவ்வளோதான். இவர் வந்து பாஜக தந்த புத்தியில் தான் அவர் செயல்படுறாருங்கிறது வேற, ஆனால் அதை கூட வந்து நீங்கள் செய்ய முடியாது. தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறதோ, தமிழ்நாடு அமைச்சரவை என்ன சொல்கிறதோ, அதை செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான், கடமை மட்டும்தான், அதிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, உரிமை மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஏழு தமிழர் விடுதலை மீதான அந்த தீர்மானம் அப்படிங்கிறது உடனடியாக கையெழுத்து போட்டு முடித்து வைக்கப்பட வேண்டும். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக பேரறிவாளனுடைய விடுதலைக்கு உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அந்த வழக்கில் வந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப இங்கேருந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கு ஒரு வாய்தா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இனிமே இருக்காது அப்படின்னு நாம் நம்புவோம். உச்சநீதிமன்றம் இவ்வளவு தெளிவாக ஆளுநருடைய அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பி இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஒரு தெளிவோடு, இந்த ஒரு உறுதியோடு கூடிய விரைவில் பேரறிவாளனை விடுதலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் இசைவு தெரிவிக்கும், உச்சநீதிமன்றம் முன்வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அந்த நீதிமன்றத்தின் மீது இருக்கிறது. நன்றி, வணக்கம். காலத்தின் தேவை கருதி காவியை வீழ்த்து வரும் மூன்று நூல்கள், பேராசிரியர் சுப வீரபாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோரின் குரலும் கீதையும், பெரியார் சரவணனின் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் கருப்பும் நீலமும் ரூபாய் 320 மதிப்பிலான மூன்று நூல்கள் ரூபாய் 250 மட்டும். இச்சலுகை ஜனவரி 20 வரை. முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்.